அதுக்கு நான் அங்க பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் மூணு வட்டம் செய்யா சரி வா போயிட்டு வருவோம் ஓ கடை மாமாட போட்டு வருவோம் அடகாரன் மாமா ஓம் நாங்க கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம் ஓம் அதுக்கு அங்களுக்கு மூணு வட்டம் தாங்கோ மூணு வட்டமோ ஓ சரி யா வா ஓம் நாம என்ன வட்டம் தேவை இந்த அளவுல தேவை சொல்லுங்க எனக்கு இப்ப ஒரு பெரிய வட்டம் 60 செமீ அப்ப 60 செமீடா தம்பி 60 இன்டு 3 180 180 மார் 186 செமீல எனக்கு கம்பி வேணும் தம்பி வாளு புடிங்கங்க இஞ்சி வாங்க இதல வா 186 என்ன 186 பாய் அந்த நேர புடிச்சு கொள்ளுங்க புடிச்சு கொண்டீங்களோ தம்பி சரியோ தம்பி இது ஓ அளவு சரியோ ஓ அளவு இங்க பாருங்க இது வந்து இது பாருங்க 60 செமீ இங்க பாருங்க தம்பி ஆ சரி 60 செமீ சரிதானே ஓ பை அடுத்த வட்டம் எத்தனை அளவு 40 அப்ப தம்பி இங்க வாங்கோ 40 மூணு அளவு இருக்குனா 120 120 ஓட ஒரு நாலை கூட்டினா 124 செமீ எடுக்கும் 40 செமீ வட்டம் எடுக்கறேன்னா ஏன் நீங்க 124 செமீ நீளம் எடுக்கறீங்க எவ்வளவு நீளத்துல வட்டம் வேணுமோ அது இந்த வட்டத்தின் நீளத்தின் மூன்று மடங்கு விட ஒரு கொஞ்சம் கூட வச்சா அதுல நீளமான கம்பி வெட்டி நாங்க வளைச்சோம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வட்டம் வரும் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் நீங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களோட சேரட்டை போய் கேடுவோம் இப்போ உங்களுக்கு 40 செமீ வட்டம் தானே வேணும் அப்ப 40 மூன்று மடங்கு 120 120ஓட ஒரு நாலை கூட்டினா 124 செமீல நான் கம்பி வெட்டி வளைச்சா 40 செமீ வட்டம் வரும் அப்படிங்க 124 அப்படிங்க அடுத்த வட்டம் எந்தளவு தம்பி உங்களுக்கு வேணும் 20 இருவேண்டா சொல்லுவா அப்ப உங்களே கம்பி வேணுமெண்டு 62 என்ன 62 செமீட்டர் கம்பி எடுத்து வைக்கணும் வேண்டா 20 செமீட்டர் மூலமான வட்டமும் செய்யலாம் இப்படி அடுத்த 20 க்கு மட்டும் அழப்போம் கம்பி எடுத்துறேன்
40 சென்டிமீட்டர் வட்டம் அடுத்து வந்து 20 தமிங்க வரணும் 20 சென்டிமீட்டர் வட்டம் சரி நான் மூணு வட்டம் ரைட் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யுங்க थैंक यू மாமா புறாக வந்து சொல்றேன் தேங்க்யூ ஓகே நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்த அந்த வீடியோவில் மூன்று நீளங்களுடைய கம்பிகளை அளந்து வெட்டுவதன் மூலம் மூன்று வட்டங்களை செய்யப்பட்டது. அந்த மூன்று வட்டங்களில் ஒரு கம்பியின் நீளம் வந்து மிக முதலாவதாக 186 சென்டிமீட்டர் நீளமான கம்பியை வெட்டி 60 சென்டிமீட்டர் நீளமான வட்டம் உருவாக்கப்பட்டது. நீளம் என்று இங்கே சொல்லப்படுவது வட்டத்தின் விட்டம். உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நான் விட்டமாக இருக்கும், மிகப்பெரிய அளவு நீளமாக இருக்கும். நீளத்தை அளக்கிறதுக்கு பல ஐடியா இருக்குது பிள்ளைகள். நீங்கள் ஒரு அடிமட்டமும் இரண்டு மூளை மட்டங்களையும் வைத்து நீளங்களை அளக்கலாம். அதை விட இன்னும் ஒரு ஐடியா மிகப்பெரிய நான் விட்டமாக இருக்கும். அந்த ஐடியாவை பயன்படுத்தி மிகப்பெரிய நானை பயன்படுத்தி நாங்கள் விட்டத்தை நாங்கள் அளந்து கொள்ளலாம். மிகப்பெரிய நான்ன்றது இப்படி நாங்கள் இப்படி அளந்து வரைக்க மிகப்பெரிய நான் விட்டமாக இருக்கும். அங்கே உதாரணத்தோடு செய்து காட்டுறேன். ரைட். அப்போ இது இந்த உண்மையான தாற்பயம் என்னண்டா பிள்ளைகள், விட்டத்தின் மூன்று மடங்கை விட ஒரு சிறிய அளவு கூடுதலாக இருக்கும் வட்டத்தின் சுற்றளவு, இல்லைன்னா பரிதி இந்த நீளம். அப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் விட்டத்தின் மூன்று மடங்கு. இப்போ 60 இந்த மூன்று மடங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 180 180ஓடு ஒரு ஆறை கூட்டியிருக்கேன். ஏன் அந்த ஒரு ஆறை கூட்டியிருக்கேன்டா, அது தசம் உண்டு. உண்மையை சொன்னால் தசம் உண்டு 4, 6 கூட்டி போதுமானதாக இருந்திருக்காது. அந்த வீடியோவில் இது நான் கண்ட ஒரு உண்மையை சம்பவத்தை உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு நாடகமாக எனது பிராமக்கள் மருமகனை வைத்து நான் இந்த வீடியோவை உங்களுக்காக தந்திருந்தேன். தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான ஒரு சம்பவத்தை நான் அடிப்படையாக வைத்து தான் இந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்கியிருக்கேன். அதாவது இது நான் கண்ட வாழ்க்கையில் கண்ட ஒரு சம்பவம். ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இது இந்த மூன்று மடங்கு 120 இந்த மூன்று மடங்கு 120 ஒரு 4 சென்டிமீட்டராக கூட்டுறோம். 4 சென்டிமீட்டர் கூட்டப்பட்டிருக்கக்கூடாது. உண்மையில் 6 சென்டிமீட்டராவது கூட்டப்பட்டிருக்கணும். நீங்கள் 4 தான் கூட்டப்பட்டது, 4 கூட்டப்பட்டிருக்கேன். 124 சென்டிமீட்டர் நீளமான கம்பி வெட்டி அங்கே வட்டம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி தான் இது. அப்போ உண்மையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்றா, வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் பரிதி இந்த நீளம், அதாவது வட்டத்தை சுற்றியுள்ள இல்லை வட்டத்தை உருவாக்க வேண்டிய கம்பி இந்த நீளத்தை நாங்கள் காணணும்டா, அந்த கம்பி இந்த நீளமானது வட்டத்தின் விட்டத்தின் 3.14 மடங்காக இருக்கும். எந்த ஒரு வட்டத்தின் பரிதி இந்த நீளமானது விட்டத்தின் 3.14 மடங்காக இருக்கும். இதைத்தான் நாங்கள் பை அப்படின்னு சொல்கிறோம். பை என்ற ஒரு அச்சரத்தை பயன்படுத்தி நாங்கள் எழுதுகிறோம். பை என்ற அச்சரத்துக்கு பெருமானம் தெரிந்த ஒரு அச்சரம் இந்த. நாங்கள் இப்போ கணக்கு அச்சரங்கள் பயன்படுத்துகிறோம். அச்சரம் என்றால் தெரியாத கணிதங்களுக்காக பயன்படுத்துவது தான் அச்சர கணிதம் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு பெருமானம் எங்களுக்கு தெரியும், ஆயினும் அதுக்காக ஒரு அச்சரத்தை பயன்படுத்துகிறோம். அந்த அச்சரம் பை. ஏன் அதை பயன்படுத்துகிறோம்? அந்த 3.14 மடங்கு என்பது ஒரு தசம எண்ணாக இருப்பதனாலும், உண்மையாக அந்த 3.14 கூட முடியாது, அது ஒரு முடிவில் தசமமாக இருக்கும், மீளா தசமமாக இருக்கும். அது உங்களுக்கு சந்தை தேவையில்லை. இந்த தசம தான் இது மட்டுப்படுத்தப்பட்ட 2 தசமதானத்தோடு மட்டுப்படுத்தப்படும் போது தான் 3.14. அது அப்படியே நீளமாக ஒரு தசமதானம், அந்த முடிவில்லாத ஒரு தசமதானம். ஆனால் இப்போ இந்த 3.14 என்று நாங்கள் பயன்படுத்துவது குறைவு.
நாங்கள் கணக்கு செய்யும் போது 22 × 7 அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். ஓம் 22 × 7 22 7 பிரித்தாள பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போகிறது 3.14 தான். ஏன் நாங்கள் 22 × 7 நாங்கள் பயன்படுத்துகிறோம்டா, அது ஒரு பின்ன வடிவமாக இருப்பதனால் சுருக்குவதற்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் சுருக்குவதற்கு இலகுவாக இருப்பதற்காகத்தான் நாங்கள் 22 × 7 பயன்படுத்துகிறோம். உண்மையில் பயந்த சரியான பெருமானத்தை நாங்கள் பிரதியிட வேண்டும் அப்படி இருந்திருந்தால் நாங்கள் இந்த பெருமானத்தை தான் பிரதிடுவோம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றா போல நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் சிறிய வகுப்பாக இருக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர். இந்த வட்டத்தின் பரிதியின் நீளம் என்ன என்று நாங்கள் கேட்கும்போது வட்டத்தின் பரிதியின் நீளம் வட்டத்தின் விட்டத்தின் 3.14 மடங்கு என்று எடுக்காமல் 22 × 7 மடங்கு என்று எடுத்தமென்றால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இந்த கணக்கை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வட்டத்தின் பரிதியின் நீளத்தை சி என்று சொல்கிறோம். சி சமன் பை டி அப்படி என்ற ஒரு சூத்திரம் இருக்குது. சி சமன் பை டி, அதாவது 3.14 மடங்கு விட்டத்தினுடைய 3.14 மடங்கு, அதாவது 1.4 மடங்கு அப்படின்றது 3.14 என்ற காண்டி 3.14 தரக்கூடிய ஒரு பின்னம், 3.14 கிட்டத்தட்ட தரக்கூடிய ஒரு பின்னம் 22 × 7.